श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकीटेश्वरी वेदान्ताचार्यवद्योमे सन्निसप्तां सदाशिवि अस्मद्गुरुपरम्परायै नमः. நேற்று என்ன பார்த்தோம், திக்கு அப்படின்ற ஒரு திரவியம் தனியாக சொல்ல வேண்டாம், தனியா திக்குன்னு ஒண்ணுத்த கற்பிக்க வேண்டாம். இருக்கிற ஆகாசம்னு ஒண்ணு இருக்குது, அந்த ஆகாசத்துக்கு சூரியனோட சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தத்தை கொண்டே இத மாதிரி திக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அதை தவிர்த்து தனியா ஒண்ணு கல்விக்கிறது தேவையில்லை அப்படின்னு பொதுவா சொல்லி முடிச்சார். இப்போ அதுக்கு மேல அவ ஆக்ஷேபிக்கிறான், நீ வந்து திக்கு ஒண்ணு அப்படின்னு நாங்க சொல்றோம், அதாவது வைசேஷிகாலாம் திக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு சில உபாதிகள் சில காரணங்களை கொண்டு இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க வந்து என்ன சொல்லணும், ஆகாசத்துக்கு சூரிய சம்பந்தம்னு ஒரு உபாதியை வச்சுக்கணும், ரெண்டு பேரும் உபாதிய அங்கீகரிக்கணும், ஏதோ ஒரு காரணத்தை கொண்டுதான் கிழக்கு மேற்கு அப்படின்னு திக் பேரம் சொல்லணும். அதனால ரெண்டு பேருக்குமே உபாதிங்கிறது ஒன்னா இருக்கு. இதுல வந்து அத மாதிரி ஒரு கடம் இருக்கு, கடம் வந்து கிழக்க இருக்கு, கடம் மேற்க இருக்கு, அந்த மாதிரி நம்ம சொல்றோம். அது மாதிரி தேசங்களையும் நாம சொல்றோம், இந்த இந்த திக்குல இந்த தேசம் இருக்கு, இந்த ஊர் இருக்கு, இன்னொரு திக்குல அந்த ஊர் இருக்கு, இதெல்லாம் கூட சொல்றோம். இதெல்லாம் வந்து உபாதியினாலதான் சொல்றோம், உபாதின்னு ஒரு காரணத்தை இட்டுதான் இந்த இந்த திக்குல இருக்குன்னு சொல்றோம். அது நேர்த்தியா சொன்னோம், நான் என்ன ஊர்ல எந்த ஊர்ல இருக்கணும் அந்த ஊரை கொண்டுதான் எனக்கு தெற்கு வடக்கு கிழக்கு மேற்குன்னு நான் சொல்ல முடியும், ஏன் நான் இருக்கிற ஊரை வச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். அதே எல்லாருக்கும் பொதுவா சொல்லவே முடியாது, எல்லாருக்கும் பொதுவா சொல்லவே முடியாது. அதனாலதான் இவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, நம்ம சித்தாந்தத்துல சூரியன் உதிக்கிற பட்சம் அது எல்லாருக்கும் பொதுவா இருக்கு, எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது சூரியன் உதிக்கிற பட்சம் கிழக்கு, சூரியன் அஸ்தமிக்கிற பட்சம் மேற்கு, இது எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. அதை கொண்டு சொல்றோம், நான் இருக்கிற இடத்த கொண்டு நான் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், சூரியன் உதிக்கிற இடம் கிழக்கு அப்படின்றத கூட, அந்த கிழக்குன்னு தனி திக் கிடையாது, நாமும் நம்ம சௌகரியத்தை போதும் கற்பிச்சுக்கிறோம், அதுல சூரியன் உதித்தல் அப்படிங்கிறது உபாதி, அந்த மாதிரி சூரியன் அஸ்தமித்தல் அப்படின்றது ஒரு உபாதி, அதை கொண்டுதான் நாம சொல்லிட்டு இருப்போம். ஆகையினால இந்த மாதிரி நம்ம லோகத்துல ஒரு கிரமம் வச்சுட்டு இருப்போம். இப்ப ரெண்டு பேரும் மைதேஜுவனும் சரி நாமளும் சரி உபாதி, அதை கொண்டுதான் கிழக்கு மேற்கு அப்படின்லாம் சொல்றோம். இதுல ஒரு பேதம் என்ன இருக்கு அப்படின்னாக்க, அவன் திக்குன்னு ஒரு தனி திரவியத்தை அங்கீகரிக்கிறான், நாம அது வேண்டாமே அப்படின்னு சொல்றோம். அப்போ அவன் என்ன கேக்குறான், நம்மள திக்கு அப்படிங்கிற ஸ்தானத்துல ஆகாசம்தான் இருக்கு அப்படின்னு நீ சொல்லிட்ட, நீ சொல்லிட்டு என்ன சொல்லிட்ட, ஆகாசம் தான் திக்குங்கிற ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஆகாசத்தை கொண்டுதான் கிழக்கு மேற்கு, அதாவது ஆகாசத்துக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம், ஆகாசத்துக்கும் கடத்துக்கும் சம்பந்தம், இதெல்லாம் வச்சுட்டுதான் லோகத்துல நாம கிழக்கு மேற்கும் விவகரிக்கிறோம்னு சொல்றோம். அப்போ திக்கு ஸ்தானத்துல ஆகாசம் இருக்கு, சரி. அதே மாதிரி காலம் ஈஸ்வரன் அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்க, இப்போ இந்த பிரகிருதி மண்டலத்துல ஆகாச சிருஷ்டி ஆச்சு, ஆகாசம் சிருஷ்டி ஆயிடுச்சு படைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆகாசத்தை கொண்டு இது கிழக்கு இது மேற்கு அப்படின்னா நீ சொல்ற, இப்போ ஆகாசம் இல்லாதப்போ அதுக்கு நீ என்ன சொல்லுவே,
ஆகாசமே ஒண்ணு இல்ல ஏனாக்க ஆகாசம் படைப்பது படைக்கப்படுவதற்கு முன்பு ஆகாசம் இல்லையோ அந்த சமயத்துல நீ என்ன சொல்லுவே அப்படின்னு நாங்க கேட்டோம் அதுக்கு காலம் இருக்கட்டும் அப்படின்னு நீ சொன்ன காலம் இருக்கட்டும் ஏன்னா காலம் எப்பொழுதும் இருந்திருக்கு அப்படின்னு சொன்ன நீ அதுக்கு மேலேயும் நாங்க ஒரு கேள்வி கேட்டோம் அதற்கு பதில் நீ என்ன சொன்ன ஈஸ்வரனே இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்ட இப்ப இவா என்ன நம்மள கேட்கிறான் இப்ப காலம் இருக்கு ஈஸ்வரன் இருக்கான் அதே மாதிரி ஆகாசமும் இருக்கு இத நீ அந்தந்த இடத்தை கொண்டு அந்தந்த சமயத்தை கொண்டு ஒரு சமயம் ஆகாசம் ஒரு சமயம் காலம் சர்வ சமயத்திலையும் ஈஸ்வரன் அப்படின்னு வச்சு திக்கு திக்க சொல்லு அப்படின்னா நீ சொல்லியிருக்கேன் அப்படியானாக்கா இதுல வந்து ஆகாசத்தான் ஒத்துக்கணும்னு என்ன நியமம் சொல்றீங்க ஆகாசத்தை கொண்டுதான் ஆகாசம் சூரியனோட சம்பந்தம் வந்தது அப்படின்னு ஏன் சொல்ற காலம் சொல்லிட்டு போ நீ ஈஸ்வரன் சொல்லிட்டு போ ஏன்னா நீ ஈஸ்வரன் சொன்னேன்னா நான் காலத்து சொல்லுவேன் நீ ரெண்டுத்தையும் சொன்னேனாக்கா நான் ஆகாசத்தை சொல்லுவேன் இப்படி இதுல வினிகமுகம் என்ன இதுதான் இதுதான் வச்சுக்கணும் இதை வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு வினிகமுகம் என்ன இருக்கு இதுதான் எடுத்துக்கணும்னு என்ன வினிகமுகம் இருக்கு வினிகமுகம்னா வழி அதாவது இதைதான் எடுத்துக்கணும் ஆகாசத்தான் எடுத்துக்கணும்னு சொல்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் தெரியும் இங்க அது மாதிரி தனியா இல்லையே ஆகாசத்தையும் சொல்லலாம் அல்லது காலத்தையும் சொல்லலாம் அல்லது பகவானையும் சொல்லலாம் இப்படிதானே இருக்கு அப்ப வினிகமுகமே இல்லாத விஷயத்துல நீ வந்து இதுதான் சரி ஆகாசத்துக்கு தான் சொல்லணும் அப்படின்னா சொல்றையே அது எப்படி சொல்ற சரி இப்போ திக்கு அதுதான் ஆகாசம் தான் திக்கா இருக்கு கால சம்பந்தத்தினாலதான் திக்கு பகவத் சம்பந்தத்தினாலதான் திக்குன்னு சொல்லிட்டியானாக்க அப்ப இவர் என்ன கேட்கிற வைத்தியா இத எல்லாமே பரியாய பதமா போயிடுறதே இப்ப திக்கு அப்படின்றதுக்கு பரியாய பதம் ஆகாசம் காலம் ஈஸ்வரன் லோகத்துல நம்ம சொல்றது என்னது ஆகாசம் தோ இது ஒரு மகாபூதம் இது ஒரு அட்டவழி காலம் அப்படிங்கிறது நம்மளுடைய இதெல்லாம் சொல்றதுக்கோசரம் பரிமாணங்களை சொல்றதுக்கோசரம் காலம் அப்படின்றோம் ஈஸ்வரன்றது சர்வகாரணமாக அவன் எழுந்திருக்கிறவன் அப்படின்னு சொல்ல போறோம் இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொன்று பொருள் நிமித்தம் கொஞ்சம் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு காரியம் இருக்கு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கும் பொழுது நீ திக்குதான் இவைகள்லாம் அப்படின்னு சொல்லிய சொல்லிட்டேன்னாக்க அப்ப காலம் ஈஸ்வரன் ஆகாசம் இதெல்லாம் திக்கை சொல்லக்கூடிய சப்தங்கள் அதனால இது பரியாய சப்தங்கள் நாயகம் கடம் கும்பம் கரகம் அப்படின்னு சொல்றோம் அயம் கடக அயம் கும்பக அயம் கரக அப்படின்னு சொன்னாக்க இந்த கரக சப்தமோ கும்ப சப்தமோ கட சப்தமோ எல்லாம் பரியாய சப்தங்கள் எல்லாம் பானையை சொல்ற பதங்கள் அதனால அவைகள் எப்படி பரியாய பதங்களாக உள்ளனவோ அந்த மாதிரி திக்குக்கு ஈஸ்வரன் காலம் ஆகாசம்ன்றத விட பரியாய பதமா ஆயிடுவேன் அதனால இப்ப விவகார வியவஸ்தை எப்படி சொல்லுவ நீ அயம் ஆகாஷா கடே ஆகாஷோ அஸ்தி மடே ஆகாஷோ அஸ்தி கடத்துல வெற்றிடம் இருக்கு அதை கடாகாசம் சொல்றோம் நம்ம ஆத்திரத்துல வெற்றிடம் இருக்கு கூடத்துல அதை பார்த்துட்டு கிருஹாகாசம் மடத்துல ஆகாசம் தான் மட ஆகாசம் சொல்றோம் ஊசி துளை ஊசி துளையில இருக்கக்கூடியது சூச்சி இரந்திரம் அது சூச்சி ஆகாசம் இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம பேதம் சொல்லிருக்கோமா இல்லையா அந்த விவகாரமே இல்லாம போயிடுமே அதனால இப்ப நீ இதுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேள்வி வருது அவா கேக்குறான் அதற்கு பதில் சரி ஒன்ன நாங்க கேட்கறோம் இப்போ ஒன்ன பதில் வந்து இப்போ ஒன்ன நாங்க கேட்கறோம் நீ திக்க ஒத்துன்னு இருக்க நாங்க ஒத்துக்கல அவ்வளவுதானே வித்தியாசம் ஆனா நீ என்ன சொல்ல போற திக்கு அதீந்திரியம் கண்ணால பார்க்க முடியாது நேத்தியா சொல்லிட்டோம் ஆகாசத்தை கண்ணால பார்க்கணும் ஆகாசத்துக்கும் சூரியனுக்கும் சம்பந்தத்தையும் கண்ணால பார்க்கணும் இந்த மாதிரி சம்பந்தத்தெல்லாம் கண்ணால பார்த்துட்டதுனால என்ன இயம் பிராச்சிய திக்கு இயம் பிரதீசிய திக்கு அப்படின்னு லோகத்துல விவகாரம் இருக்கு இது கிழக்கு திசை அது மேற்கு திசை அப்படின்னு லோகத்துல விவகாரம் இருக்கு இப்போ நீயும் சரி நானும் சரி ரெண்டு பேருமே
इतकल इंद्रिय विषय कणाल पाक मुड़ा अब नाम रेको अंद्रिय नाम रेको अभी इंद्रिय विषय इंद्रिय विषय इन सुल सूर्योदय स्थान लोक आकाशमें आकाश तुटे इन आकाश के अगर सूर्योदय आगे अब उन्न सुल अब घटम घटम चलते अच्छे अंदर वेटम आकाशम अूर्य उदिकम अंद आकाश घटना इधल अब सूर्योदय वे वो पड़ रहे आकाश तो प्रत्यक्ष प्रत्यक्ष सिद्धि आकाशम इं सूर्योदय इं कलप ये मादी इन केल कटो अंदे आकाशमेंगे नहीं पात केट आकाश अनि स्वभाव तनि कार्य भगवान तनि काल तनिया अब उन्ना सेटा अर्यपद आ पर्यपदमा केल कटिया तरप उन्हें केको इे आकाश सूर्योदय सबंधम किकम अब अर्थम चलप नहीं अब आकाश धर्म इन धर्म अद्यते विटिट इन कार्यम अब आगण अतिया अंकम सामान इोषम दोषम उन दोषम अब आरें दोषम अमान नाजिप इत वो धर्म और धर्मी अंद धर्मी की धर्म लोक नियम कोक नियम कदारण कड़केतना अल पल नीय प्रकाश स्वभाव प्रकाश जनक प्रकाश जनक प्रकाश उचा दीप ज्वाल कई वोट अटने स्वभाव अकाश उदान अवभाव एपी सुड़ अर्म कड़िया अना वि स्वभाव एपड़ी दीप प्रकाश प्रकाश जनको अंदमि औष्ण्य उड़ वली नो कार्य अल्ले मुड़ा स्वामी वो इन सुल अब से पुष्पी पुष्प
அந்த புஷ்பத்தை வச்சுட்டாக்க அங்க என்ன ஆகும் அந்த செம்பருத்தி அது கிட்டவே அந்த பத்து படிக்கிறது பேருல புஷ்பத்தை வச்சுட்டா இதுதான் சோப்பு செம்பருத்தி தான் சோப்பா இருக்கு ஆனா அந்த ஸ்படிகம் கூட சோப்பா மாறிடுது அதுவும் சோப்பா மாறிடுது இப்ப இந்த புஷ்பத்து கிட்டதான் சோப்பு நிறம்ன்றது ஒண்ணு இருக்கு அது என்ன பண்றதுன்னாக்கா தங்கிட்ட இருக்கக்கூடிய நிறத்தை அந்த ஸ்படிகத்துக்கும் கொடுக்கறது கொடுத்ததுன்னாக்கா அப்போ அந்த ஸ்படிகமும் சேப்பா பிரகாசிக்கிறது இப்ப உண்மையிலேயே எது கிட்ட இருந்தது சோப்பு நிறம்ன்றது எதுல இருந்ததுன்னாக்கா இருக்கு ஆனால் தான் எதுல சேர்றனோ அதுல அந்த தர்மத்தை அது கொடுக்கறது உடனே நம்ம லோகத்துல சொல்றோம் இந்த ஸ்படிகம் கூட சோப்பா இருக்கு அப்படின்னு லோகத்துல நம்ம விவகரிக்கணும் அந்த மாதிரிதான் ஆகாசம் அப்படின்றது அதுக்கு ஒரு ரூபம் இருக்கு அந்த ஒரு ரூபம் இருந்தா கூட அது என்ன பண்றது அப்படின்னாக்க சூரியோதயம் அல்லது கடம் கடத்துல ஆகாசம் சேரும் பொழுது கடாகாசம் அப்படின்னு பேர் வருது சூரியோதய சம்பந்த வர்ண சமயத்துல அதுக்கு பிராச்சி திக்கு அப்படின்னு கிழக்கு திக்கு அப்படின்னு அதுக்கு பேர் வருது இதனால சம்பந்தத்தை இட்டு எந்த வஸ்துவோட இது சம்பந்தப்படுகிறதோ அந்த வஸ்துவை இட்டு லோகத்துல விவகாரம் இருக்கு அதனால இதுல என்ன தோஷம் இருக்குது இது நீ ஒத்துண்டுதான் ஆகணும் நீ அத மாதிரிதான் ஒத்துக்கிற நான் அத மாதிரிதான் ஒத்துக்கிறார் அதனால இப்ப என்ன கேக்குறதுனாக்கா சப்தத்தை உற்பத்தி பண்றது ஆகாசம் அப்படின்னு சித்தாந்தம் அதே மாதிரியே திக்க விவகரிக்கிறதுக்கு திசையை விவகரிக்கிறதுக்கு கூட விவகரிக்கிற சக்தி கூட ஆகாசத்துக்கு இருக்கு ஆகாசத்துக்கு இருக்குது இது எப்படி இது வந்தது அப்படின்னு நீ கேள்வி கேட்க முடியாது காரணம் அதுக்குதான் தீப திருஷ்டாந்தம் சொன்னோம் ஒரே தீபத்துக்கு எத்தனையோ சக்தி இருக்கு நல்லா வெளிச்சத்தை கொடுக்குற சக்தி இருக்கு கைய சுட்டுடும் வஸ்து ஏதாவது போட்டா எரிச்சிடும் அந்த மாதிரி அதுக்கு இருக்குது ஏன்னா இது லோகத்துல நம்ம பாக்குறோம் லோகத்துல இத மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் அது எதை நம்ம பாக்குறோமோ அதுக்கு அந்த பாக்குறதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறோம் சுவாமி தாராவளியில பாதிக்கிறார் சர்வம் ஸ்தானியே ஸ்திதம் சியா பிரபுதி பரபதம் நேதரேஷாந்து கிஞ்சது அப்படின்னு சாதிக்கிறார் பரமதமங்கத்துல சாதிக்கும் பொழுது கண்டபடியே கொண்டவருக்கு விரோதம் ஏதுமில்லையிறே அப்படின்னு சாதிச்சிருக்குதான் ஞாபகம் எப்படி நாம பிரத்யமா பார்க்கிறோமோ பிரமாண சித்தமான விஷயமானது அதை அப்படியே ஏத்துக்கணும் பிரமாண சித்தமான விஷயம் அப்படியே ஏத்துக்கணும் பிரமாண சித்தமான விஷயத்துல நாம கற்பனை பண்றதுன்றது சரி கிடையாது அதனால ஒரே தீபத்துக்கு பல காரியங்கள் இருக்குது சுவாமி சாதிக்கிற குட்டிமன்ன சுவாமி இந்த பிரகாசத்தை உண்டு பண்றது அத மாதிரி விரல் கையை எங்கேயாப்பட்டதுனாக்கா அது தாகம் எரிச்சுடுறது சுட்டுடுறது அதுக்கப்புறம் திரி இருக்கு பாருங்க அந்த திரிய வந்து அதுக்கு விகாரத்தை கொடுத்துடுறது அதே மாதிரி எண்ணெய் இருக்கு நீங்க வழக்கு எவ்வளவு எவ்வளவு எரியிறதோ அப்போ அந்த எண்ணெயானது குறைஞ்சி போயிடுறது அது தைல க்ஷயக்காரி அதுவும் அதுக்கு இருக்குது இப்ப ஒரே வஸ்து விளக்குன்றது நம்ம லோகத்துல என்ன சொல்றோம் தீபகா பிரகாசமாம் அப்படின்னு சொல்றோம் பிரகாசத்தோடு கூறினது தீபம் அப்படின்னு சொல்றோம் இப்ப அது மட்டும்தான் அது காரியம் என்ன எத்தனையோ காரியம் இருக்கே எவ்வளவு காரியங்கள் இருக்கு அது அதனால எல்லா விதமான காரியமும் சேர்ந்து இருக்குது அதுக்கு அதே மாதிரிதான் சக்திங்கிறது ஒவ்வொரு திரவியத்துக்கும் பலவிதமான சக்திகள் உண்டு அந்த சக்தி கூட சம்பந்தத்தை இட்டு வர்றது சம்பந்தம் எந்த வஸ்துவோட அது சேர்கிறதோ அந்த வஸ்துவோட வந்து சம்பந்தத்தை வச்சு இதெல்லாம் வருது அதனால இப்ப ஆகாசமானது சூரியோதய சம்பந்தத்தை உடையது அதனால அது திக்குன்னு சொன்னோம் அதே கடத்தோட சம்பந்தம் ஆகாசத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க
அப்ப கடாகாசம் மனதோடனா மடாகாசம் ஒரு வெற்றிடம் அந்த அவகாசமா இருக்கு அது வெற்றிடம் சொல்றோம் அது அவகாசம் அது எந்த வஸ்துவோட சம்பந்தப்படுறதோ அதுக்கேத்த மாதிரி அது இருக்குது அதனால இதுல வந்து ஒண்ணு விரோதம் இல்லையே அது மாத்திரம் இல்லாம ஏற்கனவே சொன்ன திருஷ்டம் எது பிரத்யட்சமா பார்க்கப்பட்டதோ அது விரோதம் இல்லைன்னா அப்படியே ஏத்துக்கோங்க அதனால விரோதம் இல்லாம இருக்கணும் நம்ம பாக்குறது நம்ம கண்ணால எதுவும் பாக்குறோம் பார்த்துட்டு இது சரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால இதை ஒத்துக்கிறதுல என்ன உனக்கு ஹானி அதனால இது ஒரு ஹானியும் இல்லாது இது ஏன் அப்படின்னாக்கா லோக அனுபவ சித்தம் இது லோக அனுபவ சித்தத்துல விஷயத்துல லௌகிக வாதங்கள் யுக்திவாதங்கள்னா எடுபடாது யுக்திவாதம்னா எடுபடவே எடுபடாது அதுதான் சுவாரஸ்யமா சுவாமி சாதிக்கிறார் ஒரு பக்கம் பிரத்யக்ஷ சித்த அனுபவம் இன்னொரு பக்கம் ஸ்ருதி சித்தமானது இப்ப ஸ்ருதி சித்தமான விஷயம் பிரத்யக்ஷ சித்தமான விஷயமும் இருக்கிற அந்த ரெண்டுத்துக்கும் பரஸ்பர விரோதம் வந்ததுன்னு பிரத்யக்ஷ சித்தத்தை எடுத்துக்கோங்க ஸ்ருதி கூட அப்புறம் தள்ளி போயிடும் பிரத்யக்ஷத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க பிரத்யக்ஷத்தை எடுத்துக்கோங்க இது வந்து எவரமானாலும் சாச்சுட்டார் அதை கொண்டு சுத பிரகாசிகையில அற்புதமான தரையெல்லாம் இருக்கு அதே மாதிரி சததூஷணியில பிரத்யக்ஷத்துக்குதான் பிராமான்யம் சாதிச்சிருக்க தெரிஞ்சுக்கணும் அதீந்திரிய அலௌகிக விஷயத்துல உண்டிதான் சாஸ்திரத்துக்கு பிராமான்யம் அதே லௌகிக பதார்த்தங்கள் விஷயத்துல பிரத்யக்ஷத்துக்கு தான் பிராமான்யம் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டே இருந்து அதனால இது வந்து லோகானுபவ சித்தம் இது லோகானுபவ சித்தத்துல ஆகாசமானது சூரிய சம்பந்தம் அதை கொண்டு இது பிராச்சியத்துக்கு அப்படின்னா விவகரிக்கிறோம் அவ்வளவுதான் நீங்க கேட்ட இது வந்து பரியாய பதமா போயிடுவேன் ஏன் பரியாய பதம் வருது அது அதனுடைய காரிய பேதம் இப்ப பகவான் வந்து எல்லாருடைய அந்தராத்மாவா எழுதியிருக்கான் பெருமாள் சர்வாந்தரியாமி பகவான் சர்வாந்தரியாமியா எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள இருந்து நியமனம் பண்றான்னு சொல்ற முடியோ அப்படி நியமனம் பண்றான்னு சொல்லிட்டாக்க உடனே என் உள்ள இருக்கிறதுனால நானே ஆகுவானா பகவான் நானே ஆக மாட்டான் என்னுடைய சரீரி என்னுடைய அந்தரியாமி அப்படின்னு தான் அவனுக்கு பேரு நான் வேறதான் அவன் வேறதான் அத மாதிரி இந்த சேதனமும் அச்சேதனமும் வேறதான் இப்ப நீங்க கீதா பாட்டில சொல்லணும் உத்தம புருஷஸ்வன்யா பரமாத்மா பரமாத்மே சிதாகிருதா யோ லோகத்திரயமாவிஷ்ய விபர்த்தி அவ்யய ஈஸ்வரகான் இருக்கு அங்க லோகத்திரயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சாதிக்க போற விபிரமான லோக்கியதே அணையன இது லோக்காக பார்க்கப்படுவது பிரமாண சித்தமானது அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிருக்காருனாக்க அச்சேதனம் என்ன அச்சேதனத்தோடு சேர்ந்த பத்த ஜீவன் என்ன அந்த அச்சேதனத்தை விட்டுட்டு இருக்கக்கூடிய முக்த ஜீவன் என்ன இந்த மூணு வஸ்துக்களையும் ஆவிஷ்ய உள்ள கொண்டு இருக்கவன் விபத்து எல்லாத்தையும் தரிக்கிறவன் அப்படின்னு அங்க அர்த்தம் பண்ற சர்வாந்தரியாமித்துவத்தை இவ்வளவு அழகா சொல்ல முடியுமான்னு அதுவாள் அதை அழகா எப்பிரமான உதாரிக்கிறார் இதுல அந்த அந்தரியாமித்துவங்கிறது பகவானுக்கு இருக்கு அதுக்கோசரம் உள்ள போந்துன்றதுனால நானே அவனாயிடுவானா இல்ல அவனே நானாயிடுவேனா அப்படி ஆக மாட்டோம் அவாவாருடைய சுரூபம் அப்படி அப்படியேதான் இருக்கும் ஆனால் அவனுக்கு விசித்திர சக்தி இருக்கு விசித்திர சக்தி அதாவது வறுமையது பராஸ்த சக்தி விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞானபல கிரியாத்தே அப்படின்னு சொல்றது பலவிதமான சக்திகள் உனக்கு இருக்கு அந்த பலவிதமான சக்திகள்ல இந்த மாதிரி திக்பேதத்தை காமிக்கிற சக்தியும் அவனுக்கு இருக்கு ஆகாசத்துக்கும் அந்த சூரிய சம்பந்தத்தினால காமிக்கிற சக்தி இருக்கு காலத்துக்கும் அத மாதிரி திக் சம்பந்தத்தை வச்சு சொல்றதுக்கு அது காரியம் இருக்கு அதனால இது ஒண்ணும் தோஷம் கிடையாது அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு ஒண்ணு சமீபம் இது ஒண்ணு விஷயம் அவன் சொல்றது இது எப்படின்னாக்கா லோகம் தந்த இது படிக்கம் செம்பருத்தி அது ஜபா குசுமம்னு சொல்றான் அத அந்த படிகத்தையும் செம்பருத்தியும் சேர்த்து வச்சு சொல்ற முடியும் அதுக்கு சுவாமி சாதிக்கிறாரு சிந்து
சாதிக்கிறாருனாக்கா உப உபநயனம் அப்படின்னு உபநயனம் அப்படின்னு சொல்றாரு. உபநயனம் அப்படின்னாக்கா நம்ம இந்த நம்ம சொல்றோம் எப்பவும் போட்டுக்கிறது அது இல்ல. உபநயனம் அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா உபன்னா பக்கத்துலன்னு அர்த்தம், பக்கத்துலன்னு அர்த்தம். பக்கத்துலன்றதுக்கு பக்கத்துல இருக்கிறத சேர்த்து வைக்கிறது, அதுல நயனம் பண்றது, பக்கத்துல இருக்கிறது சேர்த்து வைக்கிறது. உண்மையிலேயே செம்பருத்தி அதுக்குதான் சோப்பனிடம் இருக்கு. ஆனால் அந்த ஸ்படிகம் பக்கத்துல இருக்கிறதுனால அந்த ஸ்படிகத்திலையும் ஆரோக்கியம் பண்றது. அந்த மாதிரி சூரிய சம்பந்தம் வந்தது, சூரிய சம்பந்தத்தினால கிழக்கு திக்கு அப்படின்னு பேர் வருது. அதுதான் நியமம். அது அதோட சேர்ந்த ஒரு சக்தி இந்த மாதிரி உபநயனம் அந்த நியமம் அதோட சேர்ந்த சக்தியானது இதுக்கு இருக்கு. நாங்க சொல்றது அது முண்டிதான். அதாவது ஆகாசம், சூரிய சம்பந்தம், இவைகளை கொண்டு இதுக்கு திக் விவகாரம், திக்கு அப்படின்னு விவகரிக்கிறது அது வருது. அந்த சக்தி ஆகாசுக்கு இருக்கு, காலத்துக்கு இருக்கு, ஈஸ்வரனுக்கு இருக்குன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். அந்த சக்தியை உண்டிதான் நாங்க கல்பிக்கிறோம். கல்பிக்கிறது கூட எப்படி பிரத்யக்ஷமான விஷயமா இருக்கிறதுனால கல்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் நீ என்ன பண்ணணும், தர்மி கல்பிக்கணும், திக்குன்னு ஒரு தர்மிய கற்பிக்கணும், அதன் பிறகு தர்மத்தை கல்பிக்கணும். இப்படி உனக்கு கல்பனா கௌரவம் இருக்கு, உனக்கு பாரம் அதிகம் நிறைய கல்பிக்கிறதுனால. நாங்களும் அப்படி இல்லை, ஒன்னே ஒண்ணுதான் கல்பிக்கிறோம். ஒன்னே ஒண்ணு கல்பிக்கிறதுனால எங்களுக்கு சுலபமா இருக்கு, லாகவமா இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. அதான் நேர்த்திய சொன்னோம், தர்மி கல்பனாதக வரம் தர்ம கல்பனா அப்படின்னு நியாயம். ஒரு தர்மியை கல்பிக்கிறத காட்டணும், இருக்கிற தர்மியில ஒரு தர்மத்தை கல்பிக்கிறோம். அதனாலயே நமக்கு எல்லாம் சிந்திச்சுருது, அதை விட்டுட்டு தனியா இது வேண்டியதே இல்லை. அதனால நீ வைசேலியும் கூட அதை ஒத்துண்டுதான் ஆகணும், இதை ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னாக்கா அவ தான் நமக்கு சொல்லி கொடுக்குறான். என்ன சொல்லி கொடுக்குறான்னாக்கா இத மாதிரி அதிக கல்பனை கூடாது, குறவான கல்பனை எங்க இருக்கோ அதுதான் பிராமணிக்கமா எழுத்துப்பா தெரியவா அப்படின்னு அவளே சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறம் நீ வந்து இத மாதிரி அங்கீகரிச்சுட்டேன்னாக்கா அப்போ உனக்குதான் அதிப்பிரசங்கம் வருது, அதிப்பிரசங்கம் உனக்கும் வந்துடுது. அதிப்பிரசங்கம்னா அதிகமா போடுறது. அதான் இந்த சக்தி இருக்குதே, திக்கணி கல்பிச்சு அந்த திக்குல இந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதனால நீயும் எத்தனையோ இந்த மாதிரி தோழத்தெல்லாம் நீ நிவாரணம் பண்ணும்படியா அழுகும். அதனால உனக்கும் சரி எனக்கும் சரி ரெண்டு பேருக்கும் கல்பனை இருக்கு. அதுல நான் பிரத்யக்ஷமான சக்தி கல்பனத்தை உண்டி பண்றேன், நீயோ தர்மியையும் கல்பிச்சு தர்மத்தையும் கல்பிச்சு ரெண்டும் உனக்கு இருக்குது. அதனால உனக்கு விரோதம் அதிகம் இருக்குது. நாங்க வந்து எங்களுக்கு லாகம் இருக்கிறதுனால எங்களுக்கு விரோதம் இல்லை, அதுவும் நாங்க என்ன பண்றோம் பிரத்யக்ஷ சித்தமாகதான் நாங்க ஒத்துக்கிறோம். அதனால எந்த ஒரு ஹானியும் சித்தாந்தத்துல இல்லைன்னு சொன்னார். உடனே அவ என்ன கேக்குறா, சரி அப்படி சொன்னியோ அப்ப காலத்தை எது தனியா ஒத்துக்கிறேன். நம்ம சித்தாந்தத்துல 24 அச்சேதன தத்துவங்கள், 25 சேதன தத்துவம், 26 சர்வேஸ்வரன். அப்படி காலத்தை தனியா ஒத்துக்கிற பட்சத்துல 27 தத்துவம், காலத்தை வஸ்துக்களோட சேர்ந்து சொல்ற பட்சத்துல 26 தத்துவங்களே. அப்படிதான் நம்ம சித்தாந்தத்தை சொல்றாரு சுவாமியும் எல்லாரும் சொல்றாரு. இப்போ அப்படி காலமே வேண்டாமே, அதையும் கூட இத மாதிரி ஆகாசத்தோடு சேர்த்து சொல்றேன். அல்லது ஈஸ்வரனோட இது தனி தத்துவமா ஒத்துக்காத, ஏன் தனி தத்துவமா நீ காலத்தை ஒத்துக்கிற, அது ஒத்துக்க மாட்ட வேண்டாமே, அதை அங்கீகரிக்காமே அப்படியே சொல்லலாமே அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் என்ன சொல்றாரு, ஆகாசத்தை காட்டிலும் காலம் வேறுபட்டது அப்படின்றதுக்கு ஹேத்து இருக்கு. நாங்க என்ன சொல்லிட்டோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்ருதி சித்தமான விஷயத்த நாங்க அங்கீகரிக்கிறோம்.
லோக சித்தமான விஷயத்தையே அங்க அங்கீகரிக்கிறோம். அதாவது பிரமாண சித்தமான விஷயம் எதுவோ அது அப்படியே நாங்க அங்கீகரிக்கிறோம். பிரமாண சித்தம் இல்லாம கற்பிச்சது அப்படின்னு சொன்னாக்க அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய வாட்டி நாங்க சொல்லியாது. அதனால இப்ப பிரமாணம் சொல்றது ஸ்ருதியோ லோகமோ அதுல அனுபவம் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா சதேவ சுவாமியம் அக்ர ஆசீத் ஏகமேவா திருத்தியம் அப்படின்னு இருக்கு. இப்போ அக்ரே ஆசீத் அப்படின்னு இருக்கு. அக்ரே என்ன என்ன அர்த்தம்? சிருஷ்டிக்கு முன்பு அப்படின்னு அர்த்தம். பிரளய காலத்தில், பிரளய காலத்தில் சதேவ ஆசீத் ஏகமேவ ஆசீத் அத்விதீயம் ஆசீத் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப இதுல பிரளய காலத்தில் சிருஷ்டிக்கு முன் காலத்தில் அப்படின்னு அக்ரேன்ற சப்தத்துக்கு அதான் அர்த்தம் சொல்றோம். அதனால அந்த அக்ரேன்ற சப்தமானது ஸ்ருதி சித்தம். அப்படி காலத்தை தான் சொல்லணும். அந்த சமயத்துல வந்து வஸ்துவை சொல்ல முடியாது. பிரளய காலத்தில் தான் அக்ரேன்றதுக்கு சிருஷ்டிக்கு முன்பு முன்காலத்தில் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு அக்ரேன்றதுக்கு அந்த காலத்தை தான் சொல்ல முடியுமே தவிர்த்து எந்த வஸ்துவையும் சொல்ல முடியாது. முன்புனாலே முன்னொரு காலத்தில் அப்படின்னு சொல்றோம். அந்த முன்னொரு காலத்தில் அப்படின்னு சொன்னாக்க ஒரு காலத்து தான் அது தெரியறது. இது பிரமாண சித்தம். லோகத்திலேயே நாம பார்த்துட்டு இருக்கோம். நான் ராத்திரி தூங்கினேன், காத்தால எழுந்தேன், நான் பகல்ல எல்லாம் தூங்கிட்டேன், ராத்திரி நான் தூங்கல, அந்த மாதிரி முந்தானத்து நான் இந்த காரியம் பண்ணினேன். இப்படி காலத்தை நம்ம பிரிச்சு பிரிச்சு சொல்றோமா இல்லையா? லோகானுபவமும் இருக்கு, ஸ்ருதி சித்தமாகவும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த காலமே இல்லை, அதையும் நீ ஒரு வஸ்துவோட சேர்த்துரு, ஆகாசமே காலமா இருக்கட்டும் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா இது பிரமாணம். நீ திக்குக்கு அது மாதிரி உன்னால காமிக்க முடியாது. திக்குக்கு நாங்க ஒண்ணு, எங்களுக்கு ஒண்டி என்ன? திக்கை ஒத்துக்கிறதுனால எங்களுக்கு என்ன விரோதம் வந்துடும்? நாங்களும் சொல்றதுதானே, கிழக்கு திக்கு, கிழக்கு பக்கம் போ, கிழக்கு பக்கம் உட்காந்து சந்தியாவம் பண்ணு, சாயங்காலத்துல மேற்கு பக்கம் உட்காந்துக்கோ, மத்தியானத்துல வடக்கு பக்கம் பார்த்துக்கோ. ஏன் அது மாதிரி சொல்லணும்? நம்மளும் தான் ஒத்துட்டு இருக்கோம் திக்க. ஆனா நீ தனி திரவியமா ஒத்துண்ட, நாங்க தனி திரவியமா ஒத்துக்கல. அது கூட காரணம் என்ன சொன்னோம்? ஸ்ருதி சொல்லிடுத்தோம்னாக்க அதை நாங்க அப்படியே ஏத்துக்கிறோம். ஸ்ருதி சொல்லலைன்னாக்க அத நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஸ்ருதி சொல்றது, ஸ்ருதி வந்து இந்த மாதிரி காலத்தை சொல்லிட்டு ஆகாசம் சொல்லிட்டு மீதி பூதங்களை சொல்றது, இந்த தத்துவங்கள் அத்தனையும் சொல்லியிருக்கு, அதனால அவைகள்லாம் உண்டு, அதனால அவைகளை இட்டு நாங்க பண்றோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். இப்போ அந்த ஸ்ருதியே அது மாதிரி சொல்லலைன்னு நாங்க ஏன் சொல்ல போறோம்? ஆகையினால காலத்துக்கு பிரமாணம் இருக்கு, அது அதிருப்தமான திரவியம் அப்படின்னு தெரியுது. இப்ப இதெல்லாம் என்னோட சொல்ல போறேன், இந்த சரம் முடியத்தான் 48-49 ஸ்லோகம் வந்திருக்கோம். 60கள் வரப்போறது, 65 ஸ்லோகம்லாம் வரைச்சு அது கால செய்தி அப்படின்லாம் வரப்போறது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல பட்டமா சாதிக்க போற சுவாமி விசாரம் பண்ணி சாதிக்கிறது. அதனால காலமானது அதிருப்தமான திரவியம் தான். அதே திக்கு அப்படிப்பட்ட அதிருப்த திரவியம் இல்லை, அதிருப்த திரவியம் அது கிடையாது. ஏன்னா பிரமாண சித்தமா அது இல்லை. பிரமாண சித்தமா இருந்தால் அதை அங்கீகரிப்போம். ஆக இப்ப இந்த ஸ்லோகத்தினால என்ன வாய்ச்சாருனாக்க அவங்க கேள்வி கேட்டது இது, நீ உபாதியை கொண்டு ஒத்துக்கணும், உபாதியை கொண்டு அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அப்போ காலத்தை கொண்டு ஈஸ்வரனை கொண்டு ஆகாசத்தை கொண்டு அதனுடைய சம்பந்தத்தை கொண்டு நீ திக்கு இருக்குன்னு சொல்லணும். இப்படி சொன்னையானாக்க மூணு இதுக்கு கற்பிக்கணும், மூணு திரவியங்களுக்கு கற்பிக்க வேண்டியதா இருக்கு. இது அதே மாதிரி ஒன்னுத்தினுடைய தர்மம் இன்னொருத்துக்கு கற்பிக்கிற திக்குனுடைய தர்மத்தை விவகாரம், இது கிழக்கு இது மேற்குன்றது ஆகாசத்தை நீ கற்பிக்கிறேன். இது ஒரு தோஷம். அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க அப்ப பரியாய பதமா போயிடுமே, அது பரியாய பதம் பதமா போயிடும். அவரை வினிகமகம் இல்லை, காலம்தான் இருக்கணும், ஆகாசம் தான் இருக்கணும், அல்லது ஈஸ்வரன் தான் இருக்கணும்னு நீ எதற்கு சொல்லுவ? நீ
मूणते वराद पर्य पदमेना कट बदल धर्म इन वरला अभी आरोप सब इंड अर्म सब इंड धर्म आरोप से आरोपिमा पकड़े दीपम दीपत एतो शक्ति अंदमि आकाश गड़कूड गडाश व्यवहार हेतु शक्ति अभी दिक् व्यवहार हेतु इन पर्य पदमे अब करा आकाशम समय आकाशम आकाशम दिक् व्यवहार हेतु आकाशम इलाय अकाशन काल काल अभी कालतमी मेल पाक परमात्मा व्यवहार हेतु अब अंदमें आकाशते कलो अभी अव आकाशत प्रमाणमो अंदमि काल प्रमाणम दिखु के प्रमाण अभी इलेको दोषम नम सिद्धांत वैशेषिक सिद्धांत दोषम अभी सिद्धांत अंगीक कूड़ा अब स्लोक साधि इो स्लोक तात्पर्यम से अन्यधर्मान् चटयत् वियदाति अत्र नापि प्रसक्तिः विद्यत्कार्योपयुक्त उपनयन नियमोपेत तच्छक्तिकृते एवं केवाधिकायाम् अभिदिशि भवतः अतिप्रसङ्गो निषेध्यः धर्मी धर्मस्य कल्प्यो तव आकाशम कालम ईश्वरन अन्यस्मिन् अन्य धर्म इन धर्म इन वस्तु इन धर्म इन धर्म सेमे घटे धर्म इन वरला दोष कोक नाम पात अभी मुड़ी सिद्ध्य उपयुक्त उपनयन नियमोपेत सिद्ध्यत्कार्यम सिद्धम लोक सिद्धान अनुभविक लोक नाम अनुभविको अंत जलते सूडा जलते अभियान आरी पद नाम पाते स्वभाव अब उपयुक्त शक्ति उपनयन उप अब पत्तम समीपम नयन अरटे पुष्पम अड़ियम पकते पड़ी अोप गुण सोप नियम अब अयम
அந்த நியமம் எப்பொழுதே இருக்கு லோகத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் பாலோட ஜலம் சேர்ந்ததுனாக்க பாலும்தான் அதுக்கு பேர் பாலோட ஜலம் சேர்ந்தா பாலும் தான் அந்த ஜலத்துக்கு சொல்லுவோம் ஏன்னா அதோட தன்மை அதுல நிறைய ஜலம் வந்துருச்சு பால் கொஞ்சம் போல வந்துருச்சு அப்ப நம்ம என்ன சொல்றோம் ஜலம் தான் அதுல ஏதோ கலந்துருக்கு பாலும் மோரம் கலந்துருக்குன்னு சொல்லிருக்கோம் ஜலம் அதிகமா இருந்ததுன்னா அப்ப பால் தெரியாது பால் அதிகமா இருந்தாக்க ஜலம் தெரியல அதனால சேரும் பொழுது ரெண்டு வஸ்துக்கள் சேரும் பொழுது அப்போ ஒன்னுத்தினுடைய தர்மம் இன்னொன்னுக்கு வந்துடுறது இது லோகத்துல சகஜம்தான் அது வருது அது நம்ம நேர லோகத்துல பாக்குறோமோ இல்லையோ அதை கொண்டு நாம இதை கல்பிச்சுக்கணும் அதனால உண்டாகிற காரியம் இல்லை அதுல தர்மத்துல சேர்க்கிறது அதுக்கு அது சக்தி இருக்கு உபேத அப்படின்னா சக்தி அந்த சேர்ந்த எப்படின்னு அனுபவத்துல பார்க்கணும் அனுபவத்துல எப்படி பார்க்கணும்னாக்க ஒரு வஸ்து தன் பக்கத்துல இருக்கிற வஸ்துக்கு தன்னுடைய தர்மத்தை ஏற்று நிற்கிறது அந்த மாதிரி பார்க்கணும் அத மாதிரி சேர்ந்த சத் சக்தி அந்த சக்தி அதை நம்ம கல்பிக்கிறது அத சொல்றோம் அதனால அத்திர என்ன அதிப்பிரசக்தி இங்க அதிப்பிரசங்கமே இல்லை அவன் கேட்டான் ஒண்ணுத்தனுடைய தர்மம் இன்னொன்னுக்கு வந்துருச்சுனாக்க கடம் படமா மாறிடும் படம் கடமா மாறிடும் அவன் தெரியும் அது மாதிரி கிடையாது ஏன்னா இதனுடைய தர்மம் அதுக்கு அவருடைய தர்மம் இதுக்கு ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் அப்படி இல்லை எதுக்கு இது மாதிரி சேருமோ அதுக்கு மட்டும்தான் அது வரும் அதனால அதிப்பிரசக்தி இல்லை அத மாதிரி அதிகாயம் திசி அப்பி அதிகப்படியா திக்கு இருக்குன்னு நீ சொல்ற பார்த்து சொல்றாம திக்குன்னு ஒரு பதார்த்தம் ஒரு தத்துவம் அதிகப்படியாக இருக்கிறது அப்படின்னு நீ சொல்ற அப்போ பவதா அதிப்பிரசங்க ஓம் பட்சத்திலையும் அதிப்பிரசங்கம் தான் வரும் ஓம் பட்சத்திலையும் அதிப்பிரசங்கம் வந்துடும் நீ அது மாதிரிதான் வெளியாகணும் ஏன் அப்படின்னா ஆகாச சம்பந்தத்தை இட்டு சூரியனுக்கும் ஆகாசத்துக்கும் சம்பந்தம் வந்தது அதனால இது கிழக்கு திக்கு நீ சொல்லணும் நானும் சொல்லணும் அதுல திக்கு நீ தனி தத்துவமா சொன்ன நான் தனி திரவியமா அந்த மாதிரி சொல்லல இவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் மத்தபடி உனக்கும் அதான் கேட்டு கேட்பனே அதற்கு நீ என்ன பதில் சொல்வது அதே மாதிரி நேற்று சொன்ன பாருங்கோ இது பக்கத்துல இருக்கு இது தூரத்துல இருக்குது ஒரு ஒரு வஸ்து பக்கத்துல இருக்குன்னா எப்படி சொல்றாது நம்ம இடைவெளி இருக்கு பாருங்க அந்த இடைவெளியானது எவ்வளவு தூரம் அதிகம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அதை கொண்டு தூரம் இடைவெளி குறைவா இருந்ததுனாக்க அதை கொண்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம் இடைவெளி குறைவா இருந்ததுனாக்க பக்கத்துல இருக்கு சமீபத்தி எடகவனி அதிகமா இருந்ததுன்னா தூரவர்த்தி அப்படின்னு லோகத்துல நாம பிரயோகிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அதனால எடவழி இடவழின்னு என்ன சொன்னோம் ஆகாசம் அந்த ஆகாச சம்பந்தத்தை இட்டுதான் இது தூரமா இருக்கு இது பக்கமா இருக்கு இதை கொண்டுதான் நான் திக்கின்னு சொல்றேன் நீ அது கொண்டுதான் சொல்லணும் ரெண்டு பேரும் அதுதான் சொல்லி ஆகும் ஆனால் நீ அதிரிக்த திரவியம் ஒத்துக்கிற நான் அதிரிக்த திரவியம் இல்லைன்னு சொல்றேன் அவ்வளவுதான் அதனால உனக்கும் அந்த தோஷம் வந்துடும் அதிப்பிரசங்கிறது நீயும் சொல்லணும் அதனால ஏவம்பி ஏவ நிஷேதியாக நீ அதை நிஷேதிக்கணும் அந்த மாதிரி அதிப்பிரசங்கம் வராது காரணம் என்னன்னா சகஜம் ஒரு தர்மம் இன்னொரு தர்மத்தோட சேரணும் ஒரு வஸ்துவனுடைய தர்மம் இன்னொரு வஸ்துவோட சேரணுன்றது தோஷம் இல்லை அப்படின்னுட்டு நீயும் அதை ஒத்துண்டுதான் ஆகணும் நானும் ஒத்துண்டுதான் ஆகணும் ரெண்டு பேரும் ஒத்துக்கிற விஷயத்துல அது இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அது முடியாதது அதனால ரெண்டு பேருக்கும் ஒரே பதில் தான் அதுல திருப்பி திருப்பி அதிரிக்த திரவியமா ஒத்துக்காதே நாங்க சொல்றோம் காரணம் என்னன்னா பிரமாணம் இல்லை அதுதான் சொல்றோம் அதே மாதிரி தர்மி தர்மஸ்த நீ தர்மியாகிற திக்கையும் கற்பிக்கணும் அதுல இந்த தர்மம் இந்த மாதிரி கிழக்குன்னு எவ்வாறு ஏதுவா இருக்கிறது திக்கு அப்படின்னு நீ சொல்லணும் அந்த தர்மத்தையும் ரெண்டுத்தையும் நீ கற்பிக்கணும் தவ கல்பியோ
தர்மீ தர்மஸ்ய தவ கல்பியோ. உன் சித்தாந்தத்துல ரெண்டுத்தையும் நீ கல்பிக்கணும். எங்க சித்தாந்தத்துல அது கிடையாது, வெறும் தர்மம் ஒண்டிதான் கல்பிக்கணும். தர்மம் மட்டும் எங்க சித்தாந்தத்துல கல்பிச்சா போறோம். உன் சித்தாந்தத்துல ரெண்டுத்தையும் கல்பிச்சாகணும். ரெண்டுத்தையும் கல்பிக்கிறதுன்றது உனக்கு பெரிய கௌரவம் அது. நாங்களும் அந்த மாதிரி லாகவ பட்சத்தை நாங்க எடுத்துக்கிறோம். அதனால அது சித்தாந்தம் கூட காலே தது இதர தாத்து சரி. காலம் வந்து தது ததுன்னா ஆகாசம், ஆகாசமே காலம் ஆயிட்டுமே அப்படின்னு அவன் கேட்டான் வைசேஷிகம். ஏன்னா நீ இப்ப சொன்னீங்க இல்லையோ ஆகாசமே திக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி காலம் கூட ஆகாசமா ஆயிட்டுமே, தனியா எதுக்கு ஒரு சத்தத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டான் அவன். அதற்கு காலே தது இதர தாத்து, அந்த ஆகாசத்தை காட்டிலும் இதரதா வேறுபட்ட தன்மையை உடையது, வேறுபட்ட தத்துவம் அப்படிங்கிறதானது ஸ்வமானாத்யாது, அதனுடைய பிரமாணத்தினால சித்திக்கும். அதோட பிரமாணம்னு ஸ்ருதி சித்தமான பிரமாணம், லோக சித்தமான பிரமாணம், யுக்தி சித்தமான பிரமாணம், அதை கொண்டு சித்திக்கிறது. அதனால நீ அது இல்லைன்னா சொல்ல முடியாது. லோகத்துல அது பார்க்கணும், காலன்றத நம்ம அனுபவிக்கிறோம். அதனால பிரத்யக்ஷமான எது சித்திக்கிறதோ அதுல அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையினால காலங்கிறது தனி தத்துவம் தான், ஆகாசம்ன்றது தனி தத்துவம் தான், அது ரெண்டுத்தையும் முடிச்சு போடாத. ஆனா உடனே ஒண்ணு நம்ம சித்தாந்தத்துல வஸ்துக்களோட சேர்ந்து காலத்தை சொல்லிடுறோம், அதனால 26 தத்துவமாவே நிற்கும். பிரசக் தத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப 27 தத்துவமா மாறும். ஏன்னா அது நிறைய இடத்துல சொல்லிருக்கிறது சுவாமி தேசிகன் பெருமானத்துல உள்ளோம்னு சாதிச்சிருக்கிறது. அதனால அதை கொண்டு பார்க்கிறோம். ஆகவே நம்ம சித்தாந்தத்துல இந்த திக் விவகாரத்துக்கு இதுதான் சரி அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல அடுத்த ஸ்லோகத்திலையும் சாதிக்க போறார். இப்போ இந்த ஸ்லோகத்துல சொன்ன விஷயம் எது, வைத்தியர்கள் நம்மளை பார்த்து கேட்ட கேள்வி, அந்த கேள்விக்கு சமாதானம் அது சொல்ல முடிச்சு. இப்ப ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். அந்யஸ்மின் அந்யதர்மான் கடயதோ தியதாத்யத்ர நாதி ப்ரசக்திஹ சித்யத் காரியோபயுக்தோ மனயன நியமோபேததச்சக்தி க்ருத்தே ஏவம் ஹ்யேவாதிகாயாம் அபிதிஹ பவதஹ அதிப்ரசங்கோ நிஷேத்யஹ தர்மீ தர்மஸ்ய கல்ப்யோ தவ ததிதரதா கபிதாத்யகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ ஹரி.